ஹாய்ங்க இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து பாஸ்மதி ரைஸில் பிரியாணி சீரக சம்பா பிரியாணி தான் நம்ம வீட்டில் எனக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு சொல்லியிருக்கிறேன் பாஸ்மதியிலையும் டேஸ்ட்டாக சூப்பராக பண்ணலாம் தான் அதுதான் இன்றைக்கி அதுக்கு வந்து மட்டன் வந்து நான் தயிர் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு பக்கம் ஊற வச்சுருந்தேன் அதை வந்து நான் குக்கரில் வந்து ஒரு நாலு விசில் அந்த மாதிரி விட்டு எடுத்துருக்குறேன் நீங்கள் மட்டனோட தகு தன்மைக்கு தகுந்த மாதிரி வேக வச்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த பக்கம் ஒரு பிரியாணி பாத்திரத்தில் வந்து நெய் விட்டு பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாமே எல்லாமே ஹோல் கிராம் வந்து அப்படி நம்ம போடுறது தான் போட்டு அந்த க கல்பாசி அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா ஒரு அஞ்செண்ணம் இது வந்து ஒரு முக்கால் கிலோ அந்த மாதிரி இதுதான் ரைஸு நமக்கு இங்கே காரம் அதிகமாக பிடிக்கும் அதில் வேற பாஸ்மதிங்கும் போது கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்குங்கிறதுனால நான் அரைக்கிறதுலேயும் பச்சை மிளகா போட்டிருப்பேன் இதுலேயும் ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதெல்லாமே நம்ம வந்து இந்த வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்குங்க பிரியாணிக்கு அதனால் நல்லா வதக்கிக்கிறோம் வதக்கிட்டு தக்காளி தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து நான் வந்து கொஞ்சம் மூடி வச்சு வச்சு பண்ண பண்ணினீங்கன்னா சீக்கிரம் வந்து அந்த வதங்கி கிடச்சிரும் அதனால் நான் மூடி போட்டு இது பண்ணியிருப்பேன் இதை அரைக்கிறதுக்கு வந்து பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் மல்லித்தலை புதினா அது கூடவே வந்து கொஞ்சம் ஒரு பட்டை ஒரு கிராம்பு அந்த மாதிரி எல்லாமே போட்டு அரைச்சிருக்கேன் அரைச்சி பேஸ்ட்டாக போட்டோம்னா நம்மளுக்கு வாயிலையும் கடிப்படாதுங்கிறது மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு அரைக்கும் போது புதினாவும் சேர்த்து பச்சை மிளகா சேர்த்து அரைக்கும் போது நல்லா இருக்குங்க அந்த ஃப்ளேவர் அது பாஸ்மதிக்கு அந்த மாதிரி நல்லாயிருக்கும் அதை அரைச்சி அதையும் சேர்த்து அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தயிர் நான் இன்றைக்கி உரை ஊற்றின தயிர் கம்மியாக இருந்ததுனால பேக்கெட் தயிர் தான் விட்டுருக்கேன் அந்த தயிர் தயிர் ஊற்றுனதுக்கப்புறமா வெந்த மட்டன் எடுத்து இதில் போட்டு நல்லா அந்த மசால் கூட்டாகிற அளவுக்கு நல்லா பெரட்டிக்கலாம் பரட்டிட்டு நான் வந்து அந்த சைடு அடுப்பில் என்ன வச்சுருக்கேன்னா பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு அரை வேக்காடு மாதிரி வேக வைக்கிறதுக்காக தான் தனியாக வேக வச்சுருக்கேன் அதில் வந்து என்னென்னா ஒரு விரிஞ்சியலை ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு அந்த மாதிரி போட்டு தான் அது வெந்துட்ருக்கு இதில் வந்து நான் எடுத்த ரெண்டு பங்கு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுக்கிறீங்கன்னா நாலு டம்ளர் பாஸ்மதிக்கு நான் எடுத்திருக்கேன் போதும் இந்த அரிசிக்கு போதும் இது எங்கிட்ட இருந்த பாஸ்மதி வந்து கொஞ்சம் பழசு அதனால் நான் தண்ணி நிறையா குடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம தனியாக சைடில் ஒரு அடுப்பில் நம்ம தண்ணி சூடாக வச்சுக்கிட்டோம்னா வேணுங்கிறதுக்கு மட்டும் இது பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து அரைப்பதம் வெந்த ரைஸை எடுத்து இதில் கொட்டி கலரி நம்ம வந்து தம்ப் போடுறதுனா போட்டுக்கலாம் இது குக்கரில் வச்சாலும் இதாக தான் இருக்கும் ஆனால் இப்படி செஞ்சால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இது மாதிரி பண்ணினதுக்கப்புறமா எல்லாம் தண்ணி இதெல்லாம் சாதம் எல்லாம் ஈக்குவல் ஆனதுக்கப்புறமா மேலே மல்லி தலையும் புதினா தலையும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் மாதிரி தம்பில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான அடிப்படையான பாஸ்மதி ரைஸில் அருமையான ஒரு பிரியாணி கிடச்சிருங்க கடையில் கூட இந்தளவுக்கு கிடைக்குமான்னு தெரியாது அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக மட்டன்லேருந்து எல்லாமே வெந்து கிடச்சிருக்கும் இந்த மாதிரி ஒரு முறையாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் மேலேயும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு மூடி வச்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்கை ஐக்கானை கிளிக் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ